மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள், தமிழகத்தில் மின்வெட்டு இல்லாத மாநிலமாக, மின் பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக, தமிழகத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய அனைவருக்கும் மின் இணைப்பு வழங்கக்கூடிய மாநிலமாக மின்சாரத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சமீப காலத்தில் ஆங்காங்கே மின் தடை ஏற்படுகிறது என்ற புகார்கள் மின்வாரியத்திற்கு வருகின்றன. குறிப்பாக கடந்த ஆட்சியில் செப்டம்பர் மாதம் முதல், கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல், அதாவது கடந்த 9 மாதங்களாக மாதாந்திர பராமரிப்பு பணிகள் எதையும் கடந்த அரசு மேற்கொள்ளவில்லை. அதற்கு தேவையான உதிரி பாகங்களும் அதற்கு தேவையான மின் பொருட்களும் கொள்முதல் செய்யப்படவில்லை. 9 மாதங்களாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் சில இடங்களில் மின்தடைகள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டு அதை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதை மின்வாரியத்தினுடைய உயர் அதிகாரிகளை கொண்டு ஒரு வார காலத்திற்கு மேலாக ஆய்வு செய்யப்பட்டதில் மாவட்டங்கள் வாரியாக என்னென்ன பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று திட்டமிடப்பட்டுள்ளன. இந்த திட்டமிடல் என்பது ஒரு மாவட்டத்தில் பகுதி வாரியாக பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த பிரிக்கப்பட்ட பணிகள், பராமரிப்பு பணிகள் நாளை மறுநாள், அதாவது வருகின்ற 19 தேதி தொடங்கி 10 நாட்களுக்குள் இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக மின்வாரியம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டமிடல் வந்து 10 நாளில் அந்த பணிகள், பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். குறிப்பாக ஒரு பகுதியில் வேலை நடக்கும்போது மற்ற பகுதிகளில் மின்தடை ஏற்படாது. அந்த ஒரு பகுதிகளில் பராமரிப்பு பணிகளும் 2 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் அந்த தேவைகளுக்கு ஏற்ப அறிவிக்கப்பட்டு அந்த இடங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். குறிப்பாக நீங்கள் அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் 83,553 மரக்கிளைகள் அகற்றப்பட வேண்டியிருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும், மரக்கிளைகள் வந்து மோதும் போது இரண்டு கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசினால் மின்தடை ஏற்படும். அதுபோல் இருக்கக்கூடிய சூழலில் 83,553 மரக்கிளைகள் அகற்றப்பட வேண்டியுள்ளன. பழுதடைந்த மின் கம்பங்கள் வந்து 36,737 மின் கம்பங்கள் வந்து பழுதடைந்திருக்கின்றன. அதை வந்து மாற்றப்பட வேண்டிய சூழலில் இருக்குது. அதேபோல் சாய்ந்த மின் கம்பங்கள் வந்து 25,260 மின் கம்பங்கள் சாய்ந்திருக்கின்றன. அதை சரி செய்ய வேண்டிய நிலை இப்பொழுது உள்ளது. தாழ்வாக செல்லும் மின்கம்பிகள் வந்து 29,995 தாழ்வாக செல்கின்றன. அதை சரி செய்ய வேண்டிய நிலை உள்ளன. மின்கம்ப தாங்கு கம்பிகள் வந்து 32,164 சரி செய்ய வேண்டிய நிலையில் உள்ளன. பழுதடைந்த மின்பெட்டிகள் வந்து 1023 பழுதடைந்த மின்பெட்டிகளை பராமரிக்க வேண்டிய நிலையில் உள்ளன. பலவீனமான பீங்கான் இன்சுலேட்டர் வந்து 33,356 இதை மாற்ற வேண்டிய நிலையில் உள்ளன. இப்பொழுது 1030 துணை மின் நிலையங்கள் பராமரிக்கப்பட வேண்டியுள்ளன. இந்த அளவிற்கு இந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இப்பொழுது மின்வாரியம் உள்ளன. அதற்கு காரணம், கடந்த 9 மாதங்களாக எந்தவித பராமரிப்பு பணிகளையும் முந்தைய இருந்த அரசு செய்யவில்லை. ஆகையால் இதை 10 நாட்களுக்குள், 19 தொடங்கி 10 நாட்களுக்குள் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு ஒட்டுமொத்த மின்வாரியத்தினுடைய எந்திரமும் பயன்படுத்தப்பட்டு பகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு அதன் மூலம் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அது எப்படி எடுத்திருக்கோம், அந்த பராமரிப்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் இப்படி மாவட்டங்கள் வாரியாக ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துட்டோம். ஒரு ஒரு நாளும் எந்தெந்த பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் நடக்கிறது, எந்த இடங்களில் வந்து அதற்குண்டான கால நேரங்கள் எவ்வளவு என்பதையும் பிரித்து எடுத்துருக்கிறோம். அதற்குண்டான பணிகள் அறிவிக்கப்படும். அந்தந்த மாவட்டங்களில் செய்யக்கூடிய பணிகள் ஒட்டுமொத்தமாக அறிவிச்சிருவாங்க. தினம் இன்றைக்கி அறிவித்து நாளைக்கு பராமரிப்பு பணிகள் நடக்காது, ஒட்டுமொத்தமாக செய்ய வேண்டிய பணிகள் அறிவிக்கப்பட்டிருக்கும். ரெண்டு கோடியே
77 லட்சம் மின் இணைப்புகள் வந்து மின் கட்டணம் செலுத்தக்கூடிய அந்த மின் இணைப்புகள். அதில் வந்து 3 வகையான வாய்ப்புகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வாங்கி வைக்கின்றாங்க. 2019 மே மாதம், அதற்கு பிறகு வந்து முந்தைய மாதம், அதாவது மின் கட்டணம் செலுத்துவதற்கு முந்தைய மாத கணக்கீடு, அதற்கு பிறகு அவங்களே செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்து அதையும் கட்டணம் செலுத்தினாங்க. இந்த 3 வாய்ப்புகள் கொடுத்தது தமிழ்நாட்டில் இப்போ தான் முதல் முறை, இது வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படலை. ஆகையில் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மொத்தம் வந்து 10,03,777 பேர் தங்களுடைய மின்கட்டணம் அதிகமாக இருப்பதாக சொல்லி, இந்த 3 வாய்ப்புகளை பயன்படுத்தி 10 லட்சம் பேர் இதில் வந்து அவர்களுக்கு உரிய கட்டணத்தை செலுத்துவதற்குண்டான பயனை அடைந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இந்த 10 நாட்கள் நாங்கள் வந்து எடுக்கப்பட்ட அந்த கணக்கீடு, உயர் அதிகாரிகளை கொண்டு எடுக்கப்பட்ட கணக்கீட்டின் அடிப்படையில் எந்தெந்த பகுதிகளுக்கு பராமரிப்பு பணிகளுக்கு தேவையான உதிரி பாகங்கள், நீங்கள் கேட்குற மெட்டீரியல்ஸ் வந்து தேவையோ அதை அனைத்து மெட்டீரியல்ஸும் கொண்டு போய் தயார் நிலையில் இருக்குது. நாளை மறுநாள் தொடங்கினோம்னா பணிகள் வந்து போர்க்கால அடிப்படையில் அது நடக்க இருக்கின்றன. அதே போல் வந்து நீங்கள் கேட்டது ஏற்கனவே முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். திரும்ப வந்து மின்வாரியத்தின் சார்பாக ஊழியர்களும் வந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு சொல்லியிருக்காங்க. இது அரசு எடுக்க வேண்டிய முடிவு, முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. மின்வாரியம் மட்டுமல்லாது பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கிற, குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில இடங்களில் போக்குவரத்துறை அப்படி பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கும் கூட வந்து முன்களப் பணியாளராக வேண்டும் என்ற கோரிக்கையை சொல்லியிருக்காங்க. அது அரசு முதலமைச்சர் சார், பொதுவாக மாதாந்திர பராமரிப்பு பணிகள்ங்கிறப்போ வந்து அப்பப்போ அந்தந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அதிகமான பழுதுகள் ஏற்படாது. இப்போ நீங்கள் 2-வீலர் வச்சுருங்க, ஒரு பார்ட்ஸ் போயிடுச்சுனா உடனே மாற்றிட்டு அடுத்த பார்ட்ஸ் போகாது. செய்யாமல் விட்டோம்னா தொடர்ந்து ஒவ்வொன்றா பழுதாகிட்டே இருக்கும். அந்த நிலையில் தான் இப்போ முந்தைய அரசு அதை உருவாக்கியிருக்கு. ஆகையால் தான் இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம கணக்கெடுத்து இது மாதிரி உண்டானது உங்களுக்கு மாவட்ட வாரியாக எத்தனை இடங்கள்ங்கிறத உங்களுக்கு இப்போ சார்ட்டு கொடுத்துறோம், எந்தெந்த இடங்களில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத. அதில் வந்து அந்த 9 மாதங்கிறது உச்சபட்சம், அதிகபட்சம் வந்து பழுது இருப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. அதையால் தான் வந்து இப்போ மாதாந்திர பராமரிப்பு பணிகளை 9 மாத பணிகளை 10 நாட்களுக்குள் முடிக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் மின்வாரியத்தினுடைய துறையினுடைய அத்துணை எந்திரங்களும் வந்து சிஎம்டியில் தொடங்கி கீழ்நிலை வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் வந்து பணியாற்ற போகிறாங்க. May 4, 2021 அன்றைய தேதியில் மின்சார வாரியத்தினுடைய கடன் 133,671 கோடி கடன் இருக்கின்றன. இந்த அளவிற்கு கடன் சுமை மின்வாரியத்தின் மீது உள்ளது. மீதி இருக்கக்கூடிய மின்வாரியத்தினுடைய கொள்முதலாம் கேட்டீங்க, நீங்கள் மின் கொள்முதலை பற்றி கேட்டீங்க, இதெல்லாம் சட்டமன்றம் வரப்போகுது. சட்டமன்றத்தில் கடந்த ஆட்சியில் நடைபெற்ற குறிப்பாக நீங்கள் கேட்ட இந்த கேள்விகளுக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் பதில் சொல்லுவோம். மனு முதலமைச்சர் தளபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் May 7 முதலமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் தமிழகத்தில் வேகமாக பரவி வந்த இந்த கொரோனா நோய் தொற்றை தடுக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆக்சிஜன் வசதிகள், படுக்கைகள், இது போன்ற மருத்துவத்திற்கு தேவையான அத்துணையும் போர்க்கால அடிப்படையில் தேவைகளை நிறைவேற்றி ஏறத்தாழ உச்சத்திற்கு சென்ற நோய் தொற்றினுடைய தாக்கத்தை இன்று வெகுவாக குறைத்திருக்கின்றார்கள். படிப்படியாக இப்போ குறைஞ்சிட்டு வருது. ஒட்டு மொத்தமாக சில அத்தியாவசிய தேவைகளை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைவருமே வந்து இந்த நோய் தொற்றினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக, பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காகத்தான்
மனு முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் எங்கும் சுழன்று எங்களையும் அரசு எந்திரத்தையும் சுழல வைத்து பணியாற்றி இருக்கின்றார்கள். அதனால தான் அந்த நோய் தொற்றினுடைய தாக்கம் குறைஞ்சிருக்கு. இனி சட்டமன்றம் வர இருக்கு, இப்போ 21ஆம் தேதி சட்டமன்றம் வர இருக்கு. அதன் பிறகு ஒவ்வொரு துறை வாரியாக நீங்க கேட்ட கேள்விகளுக்கு தான் பதில் நடந்து முடிந்த. சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில் மாண்புமிகு தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்தில் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக வந்து கொரோனா நிவாரண நிதியாக 4000 வழங்கப்படும், அதுவும் June 3rd தொடங்கி வைக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. June 3rd முன்பாகவே முதல் தவணையாக மே மாதத்திலேயே வந்து 2000 ரேஷன் அட்டைகளுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த 2000 வந்து June 3rd தொடங்கி வைத்து இன்று தமிழகம் எங்கும் வழங்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் மகளிருக்கு வந்து நகர பேருந்துகளில் இலவச பயணம், அந்த அரிய வாய்ப்புகளையும் செயல்படுத்தியிருக்காங்க. ஆவின் பால் விலையை குறைச்சிருக்காங்க. தனியார் மருத்துவமனைகளில் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இலவச சிகிச்சைகளுக்கு உண்டான வாய்ப்புகளையும் கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்காங்க. இன்னும் நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற போகிறாங்க. அதில் படிப்படியாக நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாக்குறுதியாக மாநில முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றுவாங்க. கடந்த ஆட்சியில் மின்மிகை மாநிலம்னு ஒரு பதிலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மை பொறுத்தவரை நம்ம மின்மிகை மாநிலம் அல்ல. நமக்கு தேவையான மின்சாரத்தை நாமே உற்பத்தி செய்கின்ற பொழுதுதான் நாம் மின்மிகை மாநிலம். கடந்த ஆட்சியில் தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் என்று சொல்லியிருந்தால் அல்லது அப்படின்ற நிலை இருந்திருந்தால் விவசாயத்திற்கு தேவையான மின் இணைப்புகளுக்கு காத்திருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான மின் இணைப்புகளை வழங்கியிருக்கலாம். ஏன் மின்மிகை மாநிலம்னு சொன்னால் அந்த காத்திருப்புகளுக்கு இணைப்புகள் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? நம்மை பொறுத்தவரை நமக்கு தேவையான மின் உற்பத்தியை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் கடந்த ஆட்சியில் இல்லை. அதையால் வந்து இது சம்பந்தமாக முழுவதுமாக சட்டமன்றம் நடக்க இருக்குது. சட்டமன்றத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய மற்ற அனைத்து கேள்விகளுக்கும் சட்டமன்றத்தில் பதில் இருக்கு. இப்பயே எல்லாம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் சட்டமன்றத்தில் சொல்வதற்கு நீங்கள் முன்னுக்கூட்டியே எல்லாரும் வர மாதிரி இருக்கும். அதனால் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி நமக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை இந்த பராமரிப்பு பணிகள். நீங்கள்லாம் தொடர்ந்து சொல்கிறீங்க, தொடர்ந்து புகார்கள் வருது. இந்த புகார்களை நம்ம சரி பண்ணணும். சரி செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இப்போ நம்ம இருக்கோம். ஆகையால் தான் வந்து எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு பராமரிப்பு பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த பராமரிப்பு பணிகளே வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த உத்தரவே அதிக நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால தான் 10 நாட்கள் வந்து திட்டமிடல் நாங்கள் வந்து திட்டமிட்டிருக்கோம். 10 நாட்களுக்குள்ளே இந்த பராமரிப்பு பணிகளை முழுவதுமாக செய்து முடிப்பதுங்க. இதை செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 6 மாதம் தேவைப்படும். பெரிய பெரிய பணிகள்லாம் செய்யணும்னா இல்லை சார், என்னென்னா அந்த களத்துக்கு போகும்போது தேவையான அளவுக்கு வந்து வாங்கியாச்சு. இன்னும் போகும்போது அந்த பணிகள் நடைபெறும் பொழுது தான் என்னென்ன கூடுதலாக தேவைப்படும் என்பதையும் நம்ம அங்கே அந்த இடத்துல பார்க்க முடியும். அதுக்கு தேவையான அளவிற்கு உடனடியாக அந்த தேவையான மெட்டீரியல்ஸை வாங்கி பணிகள் மேற்கொள்ளப்படும். இப்ப கொள்முதல் தெளிவாக வந்து தலைமையிடத்திலிருந்து மின்சார வாரியத்தினுடைய கீழ்நிலை வரைக்கும் வந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இல்லை அந்த உத்தரவு எங்கே ஃபாலோ பண்ணலையோ, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இன்னும் ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சிலர், அதாவது வந்து இவ்வளோ பேர் பணியாற்றக்கூடிய துறைகளில் வந்து யாராவது ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் வந்து ஒட்டுமொத்த அரசிற்கும் மின்வாரியத்திற்கும் ஒரு அவப்பெயர் ஏற்படுத்துது. அதுதான் வந்து சிஎம்டி சார்ட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது மின் கணக்கீடு எடுக்கிறாங்க இல்லையா, எடுக்கும்போது அவங்க சரியாக எடுக்கணும்.
சில இடங்கள் அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கணக்கீடை சரியாக பார்க்காம ஏதாவது ஒன்று எழுதிட்டு வந்துடுறாங்க. அப்போ அவங்களுடைய பயன்பாட்டினுடைய அந்த கணக்கீட்டில் வந்து கட்டணங்கள் வந்து அதிகமாக அவங்களுக்கு வரக்கூடியது. இது போல் இப்போ இந்த 1,00,000 இணைப்புகளில் வந்து வந்திருக்கு இல்லைங்களா, கூடுதல் கட்டணமாக உணர்ந்து அவங்க இதை வந்து நாங்கள் ஆராய்ந்து எடுத்து இதில் வந்து கணக்கெடுக்கப்பட்ட பகுதிகள் ஏதேனும் இருக்கிறதா, அந்த கணக்கீட்டில் கணக்கீட்டாளர் வந்து ஏதாவது குளறுபடிகளை செஞ்சுருக்காங்களா அல்லது சரியாக கணக்கெடுக்கலையா அப்படிங்கிறத பார்த்து அவங்க மீது துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும். சட்டமன்றம் வருதில்ல சார், நிறையா வந்து சட்டமன்றம் வருதில்ல. அதனால் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் அவசியம் முக்கியமான பிரச்சனை இந்த பராமரிப்பு பணிகள். அதுக்காக தான் உங்களை எல்லாத்தையும் நாங்கள் அழைச்சிருந்தோம். இந்த பராமரிப்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா வந்து 9 மாதங்கிறது இது வரைக்கும் தமிழகத்தினுடைய அரசியல் அரசினுடைய வரலாற்றில் 9 மாத கால பராமரிப்பு பணிகள் நடக்காமல் இருந்ததே கிடையாது. ஏன் வந்து கடந்த ஆட்சியில் இது போன்ற பணிகளை செய்யாமல் விட்டாங்கன்னு தெரியல. அந்த அளவிற்கு வந்து 9 மாத காலமாக ஒரு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளப்படாமல் அரசினுடைய துறையினுடைய உயரதிகாரிகள்லாம் களப்பணிக்கு சென்று அந்த ஒவ்வொரு இடங்களாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த பணிகள் 19ஆம் தேதி தொடங்கி 10 நாட்களுக்கு போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்வதற்கு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அந்த பணிகளை 10 நாட்கள் முடிப்பதற்குண்டான வேகத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். சட்டமன்றம் இருக்குது, இல்லை இல்லை சட்டமன்றம் இருக்குது, என்னென்ன நடந்திருக்கு, என்ன மாற்றங்களை மின்வாரியத்தில் கொண்டு வர போகிறோங்கிறது முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் அனுமதி வாங்கணும், அதற்குண்டான பணிகள் நாங்கள் செய்யணும். ஆகையால் வந்து அதற்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு அது சம்மந்தமான பதில்கள் சொல்கிறோம். அதே போல் வந்து நான் வந்து நேற்று முன்தினம் வந்து பேட்டி கொடுக்கும்போது அந்த மின்கட்டணத்தினுடைய இப்போ புதிய கட்டணம் இருக்குது இல்லைங்களா, அந்த இப்போ கட்ட வேண்டியது எதனால் நான் அது சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதம் நம்ம கட்டணம் இன்னும் ஒரு 15 நாள் நம்ம ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும்போது 2 கட்டணங்கள் ஒரே நேரத்தில் செலுத்த வேண்டிய நேரங்கள் வந்து அந்த டைம் வந்துடும். ஆகையால் வந்து அந்த பயன்பெறக்கூடியவங்களுக்கு சுமைகள் கூடும். அதனால தான் வந்து கால நீட்டிப்பு தேவை ஏற்படாது அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் 2 ஒருத்தர் வந்து அதை நீட்டிப்பு வழங்கப்பட மாட்டாதுன்னு கராராக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி செய்திகள் போட்டிருந்தீங்க. தயவு செஞ்சு அப்படி இல்லை, 2 மாதத்திற்குண்டான அந்த 2 தவணைக்குண்டான கட்டணங்களை செலுத்துவதற்குண்டான அந்த சுமைகள் வந்து வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கருத்துக்களை நான் சொல்லியிருந்தேன். இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரும்போது கூட 2 ஒருத்தர் சொன்னாங்க என்னென்னா, அவங்களுக்கு உண்டான தேவைகளை இப்போ நாளையோ நாளை மறுநாளோ அந்த கட்டணங்கள் செலுத்தவில்லை என்று சொன்னால் மின் இணைப்பு தமிழகம் எங்கும் துண்டிக்கப்பட மாட்டாது. ஆகையால் வந்து அவர்கள் செலுத்துவதற்குண்டான கட்டணங்களை பொதுமக்கள் செலுத்த தவறினால், அதாவது 2-1 நாட்கள் டைம் எடுத்து அவங்க கால நேரங்கள் எடுத்து செலுத்தினால் அதற்காக மின் இணைப்பு துண்டிக்கப்பட மாட்டாது. எங்க துறையில வந்து ஆட்கள் இல்ல, பற்றாக்குறையா இருக்குன்ற ஒரு புகாரை வந்து உங்க துறை அதிகாரியா சொல்லும் பொழுது அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? மே 7ஆம் தேதி தான் சார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. அதுக்கு இடையில இப்போ இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களும் கொரோனா நோய் தொற்றுக்காக அரசு இயந்திரம் முழுவதுமாக செயல்பட்டுருக்கு. இப்போ சட்டமன்றம் வருது, சட்டமன்றத்தில் துறை வாரியாக வந்து என்னென்ன தேவைகள் என்பதை எடுத்து எந்தெந்த இடங்களில் வந்து இது போன்ற காலி பணியிடங்கள் இருக்கிறது, எது முக்கியம் என்பதை முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்குண்டான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். கூடுதலாக கட்டணம் செலுத்துறதுக்கு அவகாசங்கள் நாங்கள் சொல்லலை, அது கூடுதல் அவகாசங்கள்ங்கிறது நாங்கள் அந்த கொடுக்கல. அவங்க தேவையளவுக்கு, அதாவது செலுத்தலைன்னா இப்போ மின் இணைப்பு துண்டிக்கப்படுங்கிற அந்த நிலை இருக்காது. அவங்க வந்து 2-1 நாள் அவகாசங்கள் எடுத்துக்கிட்டு அவங்க மின் கட்டணங்களை செலுத்தலாம். அதாவது ஒட்டு மொத்தமாக இல்லை, ஒரு ஒரு விஷயங்கள்ங்க. அதாவது என்னன்னா, மின் தடை அப்படிங்கிறதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் மாண்பு முதலமைச்சர் அவருடைய உத்தரவு. அதனால தான் வந்து ஒட்டு மொத்தமாக 10 நாட்கள் வந்து இந்த திட்டமிட்டு இந்த பணிகளை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக
மாவட்ட வாரியாக குழுக்கள் நியமிக்கப்பட்டு பகுதி வாரியாக பணிகளை மேற்கொள்ளப்பட்டு எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக 10 நாட்களுக்கு பிறகு மின்தடை இருக்காது. அப்படி ஏதேனும் பராமரிப்பு பணிகள் இருந்தால் முறையாக அறிவிக்கப்பட்டு அதற்குண்டான நேரமும் அறிவிக்கப்பட்டு அதன் பிறகுதான் அந்த பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். அது மாதாந்திர பராமரிப்பு பணிகளாக இருக்கும். அந்த மாதாந்திர பராமரிப்பு பணிகள் கூட முன்னாடி வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செய்வாங்க. இப்போ அது கூட நாங்கள் துறை ரீதியாக ஆலோசிச்சுட்டு இருக்கோம். 2 நாட்களில் செய்யும்போது அதற்குண்டான மேன் பவர் வேணும். அது கூட வந்து திங்கள் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் அல்லது சனிக்கிழமை வரைக்கும் அந்த பணிகளை மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் அந்த பராமரிப்பு பணிகள் நல்லா எடுத்துகிட்டு போக முடியும், முறையாக அதை பராமரிக்க முடியும். அதுக்கு நாங்கள் இப்போ துறை ரீதியான அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது காப்பி கொடுத்துறீங்க.